நாம் வாழக்கூடிய இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் புகாரியில 2083 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லயத்தியன் அலன் நாசி ஸமானும், ஏன் உம்மத்துக்கு ஒரு காலம் எதிர்காலத்துல வரும். இது எப்ப சொல்றாங்க, 1444 வருடங்களுக்கு முன்னாடி அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி. லயத்தியன் அலன் நாசி ஸமானும், எங்க உம்மத்துக்கு ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர்உ பிமா அகதல் மால், காசு வார வழியை பத்தி அவங்க ஒண்ணு யோசிக்க மாட்டாங்க. சல்லி வரணும், பொருளாதாரம் வரணும், அது எப்படி யோசிக்க மாட்டாங்க. அமின் ஹலாலின் அம்மின் ஹராம், எனக்கு எப்படியாவது ப்ரொஃபிட் வந்தா போதும், எனக்கு எப்படியாவது காசு வந்தா போதும், சல்லி வந்தா போதும். ஆனது ஹலால்ல வருதா ஹராத்துல வருதா என்பதை மக்கள் பார்க்காத ஒரு காலம் எங்கட உம்மத்துக்கு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்றைக்கு நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம்தான் அந்த காலமாக இருக்குமோ நினைக்கின்ற அளவுக்கு, 90% வீதமே அந்த காலமாக இருக்குமா என்று நினைக்கின்ற அளவுக்கு தான் இன்னைக்கு மக்களிட நிலைமை. ஹராம் ஹலால பத்தி பேசுகிறாரு, பஜார்ல போய் பிசினஸ்ல போய் பஜார்ல உள்ள வியாபாரிகள்கிட்ட போய் இது ஹராம் இது ஹலால்னு பேசினா முகத்தை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிப்பாங்க. ஹசர் நீங்க சொல்ற மாதிரி வியாபாரம் பண்றா பஜார்ல உள்ள எல்லா கடையும் மூடுற விடுவாங்க. கொஞ்ச பேர் இருக்கிற அல்ஹம்துலில்லாஹ் பேரி போட செஞ்சுட்டு போறாங்க. நான் எல்லாரையும் குறை சொல்லல, இன்னைக்கு அதாவது மோஸ்ட் பெரும்பான்மையான வியாபாரிகள் நிலைமை சொல்றோம். இது மாற்றப்படணும் சகோதரர்களே, இது மாற்றப்படணும். இது மாற்றப்படணும் என்றால் மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் பயான் செஞ்சு போதாது, மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் கிளாஸ் செஞ்சு போதாது. ஒவ்வொரு ஊரிலையும் நான் நினைக்கிறேன் வியாபார சங்கங்கள் இருக்கும், எல்லா ஜமாத்தார்களும் சேர்ந்து எல்லா கருத்துடையவர்களும் சேர்ந்து அந்த பஜார்ல எத்தனை ஷொப் இருக்குதோ எத்தனை வியாபார ஸ்தலங்கள் இருக்குதோ எல்லாரும் சேர்ந்து ஒரு வியாபார சங்கம் ஊருக்கு இருக்கும். அந்த வியாபார சங்கத்தால பொதுவான முறையில பொதுவான ஒரு ஹோல்லே மஸ்ஜிதிலேயோ பிசினஸ் சம்பந்தமான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் குறைஞ்சது ஒரு 3 மாசம், குறைஞ்சது ஒரு 6 மாசத்துக்கு கொடுக்கமாவது நடத்தப்படும். ஏன் தெரியுமா, இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உண்மையிலே பிசினஸ் பத்தி தெரியாது, சம்டைம் சொன்னா கேட்டுக்கொள்வாங்க. இப்ப 100 வியாபாரிகள் ஒன்று சேர்த்துங்களே, அவங்களுக்கு நாங்க பொதுவான செய்திகளை சொல்றோம், இது ஹலால் இது ஹராம் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு 10 பேர் மாறணும்ங்களே. ஏன்னா நாங்க ஒத்த 2 பேர் மாறினோம் இல்ல, பஜார்ல மோர் தென் 50% ஆவது மாறணும், அப்பதான் எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு வியாபார பயணத்தை ஆரம்பிக்கலாம். இது என்னடா, நீங்க ஒரு பொருளை வாங்குறீங்க, இந்த பொருளை வாங்கி கலப்படம் ஒன்றும் செய்யப்படாது, குவாலிட்டியை குறைச்சிடப்படாது, இதுல விலை இதுதான் நீங்க பஜார்ல நீங்க சூக்கேஸ்ல வச்சீங்கன்னா அது அப்படியே இருக்கும். அடுத்தவன் கடையில வந்து கலப்படத்தை பண்ணுவான், அவன் வித்துட்டு போவான், ஒரு நாளைக்கு ஒரு 500-600 pieces வித்துட்டு போவான், 500-600 kilos விற்பான். நீங்க 1 kilo ஒரு பீசஸோட மட்டும் நீங்க ஷோகேஸ்ல பாத்துட்டு இருக்க வேண்டியதுதான். அதனால நான் சொல்றோம், முழு சமூகத்தை நாங்க மாத்தணும், வியாபார சமூகம் முழுமையாக மாறணும், ஹராத்தை விட்டு தூரமாகணும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல்ல சொன்னவங்களா இல்லையா, ஒரு காலம் வரும் வருமானம் வாரத்தை மட்டும் பார்ப்பாங்க, ஹராம் ஹலால பத்தி யோசிக்க மாட்டாங்க. எனவே அந்த காலத்துல நானும் நீங்களை சிக்கி கொண்டிருக்கிறோமா என்ற சந்தேகங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அவங்களை பார்த்தாலும் பிரச்சனை, எங்களை பார்த்தாலும் பிரச்சனை, ஒரு பொருளை விற்கலாது, அதுல இப்படி 1008 பிரச்சனை இருக்குது. எனவே சகோதரர்களே, எது நடந்தாலும் நாங்க மிக கவனமாக இருக்கிறோம் என்று தெரியுமா, ஹராம் எங்கட பொருளாதாரத்துல சம்பந்தப்படவே கூடாது. அப்ப ஹராம் பொருளாதாரத்துல சம்பந்தப்படக்கூடாதுன்னா நாங்க படிக்கணுமா இல்லையா, படிக்கணும். அதனால தான் எங்களுக்கு தெரியும், உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அவங்க அவங்களோட ஆட்சி காலத்துல போட்டு ஓடுற என்ன தெரியுமா, அவங்க போடுறாங்க, மார்க்கம் படிக்காதவங்களை தவிர வேற யாரும் பிசினஸ் பண்ண இயலாது. ஜனாதிபதி ஓர்டர், உமரத்துல என்ன ஓர்டர் போடுறாங்க, எங்கட பஜார்ல பிசினஸ் பண்ணணும்னா மார்க்கம் படிச்சிருக்கணும், இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் பத்தி படிச்சிருக்கணும், பிசினஸ் பத்தி ரசூல் என்ன சொல்லிருக்கிறாங்க படிச்சிருக்கணும். படிச்சவங்க மட்டும்தான் பஜார்ல வியாபாரம் பண்ணலாம். உமரதில் இந்த இடத்துல சொல்றது, நீங்க பிசினஸ்ல எம்பிஏ முடிச்சிருக்கணும், பிசினஸ்ல டிகிரி முடிச்சிருக்கணும், டிப்ளமா இன் இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் முடிச்சிருக்கணும், அதே மாதிரி எம்பிஏ முடிச்சிருக்கணும், அதெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராத்தை பத்தி என்ன சொன்னாங்க, ஹலால பத்தி என்ன சொன்னாங்க, எது கூடும் எது கூடுமான வியாபாரம், எது கூடாத வியாபாரம், இதை படிச்சவங்க தான் என்ன செய்யணும், அல்லாஹ் பத்தி பயம் இருக்கணும், நரகத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், சொர்க்கத்தை பத்தி தெரிஞ்சிருக்கணும், ஒத்தர ஏமாத்துற நேரம், பொய் சொல்ற நேரம், கலப்படம் செய்யற நேரம் அல்லாஹ்வை பயம் பண்ணணும். இது யாருக்கு வரும், படிச்சவனுக்கு தான் வரும். அல்லாஹ் பத்தி முழுமையாக படிச்சவனுக்கு தான் ஏமாற்றம் செய்யற நேரத்துல உள்ளத்துல உறுத்தல் வரும். படிக்கலாம் இஸ்லாத்தை பத்தி கலக்கும் இல்லாட்டி அவன் 1008 கதவை செஞ்சுட்டு போயிருவான், 1008 பொய்ய சொல்லிட்டு போயிருவான். அதனால தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, படிச்சவங்க இருந்தா மட்டும் பஜாருக்கு வந்து பிசினஸ் பண்ணுங்கடா. அதே மாதிரி அலி ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க தெரியுமா, மனிதஜர கபல அய்ய தஃபக்கஹ, யார் மார்க்கத்தை படிப்பதற்கு முன்னால் பிசினஸ்க்குள்ள வராங்களோ இருத்தக்கமா ஃபெர்ரிபா, கண்டிப்பாக வத்திக்கு போவாருன்றா. மார்க்கத்தை படிக்காம பிசினஸ்க்கு வந்தா கண்டிப்பாங்க வட்டியில போய் நுழைஞ்சிருவாங்க. 3 முறை சொல்றாங்க, சும்மறுத்தம் சும்மறுத்தம்,
அவர் போவாரே தான் வத்திக்கு அப்படின்றான். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா சகோதரர்கள்? ஒரு கடையை போட்டிருக்கிறாங்க, ரெண்டாவது கடையை தொடங்குறதுக்கு ஒரு கென்டனர் இம்போர்ட் பண்றாரு, ரெண்டாவது மூன்றாவது கென்டனர் இம்போர்ட் பண்றதுக்கு பேங்க்ல போய் லோன் எடுக்கிறான். பேங்க்ல நீங்க லோன் வட்டிக்கு கடனாக எடுத்து நீங்க அதை நீங்க பிசினஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணி நீங்க விக்கிறீங்களே, அந்த காசு கொண்டு வந்து உங்க மனைவிக்கு பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்குறீங்களே, எவ்வளவு பெரிய ஹராம் தெரியுமா? வட்டி சாப்பிட்டால் குர்ஆன் அல்ல என்ன சொல்றான்? அதாவது ஷைத்தான் தீண்டியவனை போன்று எழும்புவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வட்டி உடறல என்ன, நீங்க அல்லாஹ்வோட போர் செய்வதற்கு சமன் என்று சொல்கிறார். யம்ஹக்குல்லாஹு ரிபா வயுர்பி சதகாத், அல்லாஹ் வட்டியை அழிப்பான் என்று சொல்கிறார். எனவே சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லான அல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு, வட்டி சாப்பிடுறவனுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், வட்டி சாப்பிட கொடுக்கிறவனுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம். இப்ப ஹஸ்பண்ட் வட்டி எடுத்து தான் பிசினஸ் பண்றாரு, மனைவிக்கு நல்லா தெரியும், அவர் ஒண்ணு வந்து கொடுக்கிறார், கொடுக்கிறதுக்கும் அவருக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்குது. வட்டி தான் தெரிஞ்சுக்கொண்டு மனைவி சாப்பிட்டால் அவங்களுக்கும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கு, தெரிஞ்சுக்கொண்டு சாப்பிட்டா. அதனால சகோதரர்களே, எப்பயுமே கணவன் மனைவி கடையில நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவங்களுக்குள்ள அந்தந்த கருத்துக்கள் வியாபாரம் சம்பந்தமான ஷேர் பண்ணிக்கிறோம், நான் இதுதான் பிசினஸ் பண்றேன். அப்ப சில நேரம் ஹஸ்பண்ட் விட மனைவி படிச்சிருந்தா அவசர ஐடியாக்களை கொடுப்பான். குர்ஆன் இப்படி வருது, ஹதீஸ் இப்படி வருது, ஹசரத் பயான் இப்படி சொன்னாரு, நீங்க தவிர்த்து போவாப்பா, எங்களுக்கு வாகனம் இல்லாத இருக்கிற வாகனத்தை நீங்க பினான்ஸுக்காக எடுத்திருக்கிறீங்க, அதெல்லாம் எடுத்திருக்கிறீங்க, அதை திருப்பி கொடுத்து வாகனம் தேவையில்ல, ரோட் பஸ்ல போவோம், ட்ரெயின்ல போவோம், நடந்து போவோம், எங்களுக்கு ஹராமான மெத்தட் எடுத்த வாகனத்தை கொண்டு வந்து ஊட்டு முன்னு நீ பாட்டுறாங்க. ஊடு சாதாரண வீடாக இருக்கு, டைல்ஸ் ஒண்ணும் பிடிச்சி இல்ல, டெராஸ் ஒண்ணும் பிடிச்சி இல்ல, ஏர் கண்டிஷன் பிக்ஸ் பண்ணி ரோமலா இருக்குது, ஆனா வட்டியில கை வச்சா எல்லாமே செய்யலாம் இருந்தா மனைவிமார்களை தடுங்க. வானம் இருக்கிறது போதும், அல்ஹம்துலில்லா, நிரந்தரமான வாழ்க்கை சொர்க்கம் வேணும்னா இங்க வானம், இங்க ஹராம் வானம், அல்லாட்ட துவா கேளுங்க, பரக்கத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அல்லாஹ் தந்தா சொகுசாக வாழ்ந்துட்டு போவோம். அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் நிஅமத்தை தந்தா, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தந்தால் தாராளமாக செய்யுங்க, அதை யூஸ் பண்ணிட்டு போங்க, எந்த தவறும் கிடையாது. எனவே சகோதரர்களே, இந்த விஷயத்துல நாங்க மிக கவனமாக இருக்கணும். ஏனென்றால் இன்னொரு ஹதீஸ் இருக்குது, கொஞ்சம் பேர் சொல்றாங்க தானே, பசார மாத்தேலாது, மௌலவி சொல்ற மாதிரி பசார்ல எங்களை பிசினஸ் பண்ண இல்லாதனு சொல்றவங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் 7088வது ஹதீஸ், قال رسول الله صلى الله عليه وسلم يوشك ان يكون خير مال مال المسلم. ஒரு காலம் வரும், அந்த காலத்துல முஸ்லிம்கள் பிசினஸ் தேடுவாங்க, எதை சம்பாதிக்கிறன்னு தேடுவாங்க, என்ன பிசினஸ் பண்ணணும் தேடி தேடி பார்த்தா ஒன்றுமே கிடைக்காது. ஒரே ஒரு சாய்ஸ் கிடைக்கும் தெரியுமா? غنمون يتبع بها شاف الجبال ومواقع القطر يَفِرُّ بِدِينِهِ مِنَ الْفِتَنِ. தேடி தேடி பார்த்தா ஒண்ணும் செட் ஆகிற வாக்கில், அங்கேயும் ஹராம், இங்கேயும் ஏமாத்தம், அங்கேயும் கலப்படம், அதுல அதுல ஆயிரத்தெட்டு பிரச்சனைடா. அவன் கடைசியா சாய்ஸ் பண்ணுவான், ஒரு ஆடு கொஞ்சம் எடுத்து வளர்ப்போம். அதுவும் எங்க வளர்க்கறது? ஆட்டை கொஞ்சம் எடுத்துக்கொண்டு மலை உச்சிகள அல்லது தண்ணீர் வடியக்கூடிய கணவாய்களை பள்ளத்தாக்குகளை போய் ஆடை வளர்த்துக்கொண்டு அதுல பாலக்கரம்பு குடிச்சுக்கொண்டு அதுல வேற வருமானத்தை வச்சுட்டு குடும்பத்தை நடத்திட்டு போயிடுவோம். கடைசி சாய்ஸ் ஏன்? அவ்வளவு பெரிய பிரச்சனை வரும், ஃபித்னாக்கள் வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனாலதான் சொல்றோம், மஸ்ஜிதுக்குள்ள மாத்திரம் இதில் பேசுறது எந்த பிரயோஜனமும் இல்லை. வியாபாரிகள் முன்னுக்கு வாங்க, ஒரு கெதரிங் ஏற்பாடு செய்யுங்க, ஏன்னா இது வந்து ஆக தலையை மீறி போகுது. இன்னைக்கு ஹராம் ஹலால் கணக்கே இல்லை, பேசுறவங்களை தப்பாக பாக்குற காலம். ஒரு வியாபாரம் ஹராம் என்று பேசினால் யாரு பேசுனாங்க, அவங்க வேறொரு பிரச்சனையை வச்சு போலீஸுக்கு மாட்டி கொடுக்குற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? ஆனா இதுல மாட்டிப்பட போறது யாரு? எங்களை பிள்ளைகள், மனைவிமார்கள், எதிர்காலத்தில் வரக்கூடிய சந்ததியினர்கள் மாற்றிப்பட போறாங்க, நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வரும். எனவே சகோதரர்களே, ஹராம் எந்த காரணம் கூட நீங்க வாழ்வாதாரத்தை அதாவது சம்பந்தப்படுத்துறாரு. அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு எங்க வியாபாரங்கள்ல நடக்கிற பிரச்சனைகள் ஏன் சொல்றோம்னா, இப்ப ரமதான் வரப்போகுது, ரமதான்ல நாங்க முன்பின் சுண்ணத்து தொழாதவங்க கூட முன்பின் சுண்ணத் தொழுவாங்க, துஹா தொழாதவங்க துஹா தொழுவாங்க, காலை மாலை விக்கிற ஓதாவங்க விக்கிற ஓதுவாங்க, அப்படி நிறைய மாற்றங்கள் வீட்டுல வரும். டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணியாச்சு, இப்ப வந்து டிவியில் இப்ப போனை தான் ஆஃப் பண்ணி வைக்கணும், சொல்ற உதாரணத்துக்கு இப்ப டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு, அது இது எல்லாம் முடிச்சு நாங்க இப்ப குர்ஆனும் கையுமா இருக்க போறோம். ஆனா நல்லம் அந்த மாற்றம் நல்லம், இதே மாற்றத்தோட ஒரு பொருளாதாரத்தை ஒரு முகாசபா செஞ்சு என்ன பிசினஸ் எப்படி இருக்குது,
இது ஹராமா ஹலாலா, மெத்தட் ஹராமா ஹலா, இதையும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிட்டே ரமலான் சொல்லுவாங்க. இதையும் ஃபில்டர் பண்ற ரமலான் இல்லாம நிறைய பாவம் மன்னிப்பு கேட்கலாம், இஸ்திக்பார் செய்யலாம், கண்ணியமான லைலத்துல் கத்ர் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு நமக்கு கிடைக்குது. எவ்வளவு ரமலானுடைய கால நோம்பு, பகல்ல நோம்பு பிடிக்கிறோம், இரவுல நின்று வணங்குறோம், அல்லாஹ் எங்களை தௌபாவால் அங்கீகரிக்கிறான், எல்லாரும் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் எழும்பக்கூடிய பாக்கியம் கிடைக்குது, அல்லாஹ் கீழ்வாரத்துக்கு இறங்குறான், நிறைய துஆக்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. திருந்தறத்துக்கு ரொம்பவுமே சான்ஸான ஒரு மாதம் இந்த மாதம். எனவே அந்த மாதத்துடைய தலைப்பிறை கண்டு ரமலானுடைய அந்த நோன்புக்கு முனைவதற்கு முன்னால் நீங்க எல்லாரும் நியத்து வைங்க. நாளைக்கு இன்ஷாலா மகாசபா பண்ணு, இன்றைக்கு நைட்டுக்கு, இன்னைக்கு நைட்டுக்கு நீங்க நியத்து வச்சிருந்தேன்னா நாளைக்கு என்ன பிசினஸை வந்து ஒரு என்ன ரீஸ்டடி பண்றேன், திரும்ப நான் இது சம்பந்தமாக நான் கொஞ்சம் ஆலோசிச்சு இதுல எது கூடுமோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு போறேன், இன்றைய நாளோடு நான் முடிச்சு போடுறேன். ஏன் தெரியுமா சகோதரர்களே, அன்று ஒருத்தர் சைனாவில் மௌச்சு, நான் ஒரு படிப்பினைக்காக சொல்றேன், ஜெம் பிசினஸுக்காக அந்த ஜெம்மை விற்கிறதுக்கு போனவர் சைனாவில் மௌச்சு. எப்படி மௌத்தாவது தெரியுமா, இங்கிருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் போட்டுட்டு அவர் போறார், ரூம்ல தூங்குறார், அடுத்த நாள் காலையில போய் அந்த ஜெம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றான். இலங்கையிலிருந்து போன ஒரு சகோதரர் ஜெம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கையில் எடுத்துக்கொண்டு இங்குள்ள பார்ட்னருக்கும் மெசேஜ் போடுறார், சாமான் எல்லாம் எடுத்தாச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பாருங்க மனிதன் நிலைமை, நாளைய தினம் பஜாருக்கு போய் ஜெம் எல்லாத்தையும் காட்டுறோம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்றோம், நீங்களும் ஸ்ரீலங்காலிருந்து வாங்கன்னு சொல்லியாச்சு. சொல்லி இரவுல தூங்குறார், தூங்கி அடுத்த நாள் காலையில பஜார்ல டைம் ஆகுது, கோல் எடுக்கிறவர் கோல் எடுக்கிறது, இலங்கையிலிருந்து ஒரு கோல் அடிக்கிறார் அடிக்கிறார் அடிக்கிறார், ஆன்சரே இல்லை. அப்ப சைனாவில் ஒரு ஃப்ரெண்டு கால் பண்ணி, நான் ஒரு படிப்பினைக்காக சொல்றேன், கோல் அடிக்கிற ஆள் ஆன்சர் இல்லை, கொஞ்சம் போய் பாருங்கண்டு இவர் ரூமுக்கு போற கதவை தட்டுறாரு தட்டுறாரு தட்டுறாரு, திறக்கிறது இல்லை. அப்ப இங்க இருந்து கொண்டு ரூம்ல அந்த பாஸ்போர்ட் நம்பரை கொடுக்குறாரு, இந்த நம்பரை நீங்க டைப் பண்ணீங்கன்னா இந்த டோர் ஓபன் ஆகுது. அப்ப இலங்கையை சேர்ந்த சகோதரர் பாஸ்போர்ட் நம்பரை கொடுக்கிறார், அவர் அந்த நம்பரை டோர்ல டைப் பண்ண டோர் ஓபன் ஆகுது. உள்ளுக்கு போய் பார்த்தா அந்த காட்சி பாருங்க, உள்ளுக்கு போய் பார்த்தா தலையில, அதாவது கையை தலையில வச்சுக்கொண்டு ஒரு கால் ஒரு காலுக்கு மேல போட்டுக்கொண்டு அந்த எடுத்த ப்ரொடக்ட் அந்த ஜெம் கிட்டத்தட்ட 3 கோடி பெறுமதியான ஜெம் கிட்டத்தட்ட சொல்றேன், ஆட்கள் எடுத்துட்டு போனது, அதை தலைமாட்டில் வச்சுக்கொண்டு விடிஞ்சா பஜாருக்கு போறது தூங்குறார். நைட்டுக்கு கதைச்சிட்டு படுத்தவர் காலைகளை எழுந்து கோல்த்தாரு பஜாருக்கு போறதுக்கு முன்னாடி கோல்த்தார தூங்குறார். அப்படியே தலை கையில தலையில கை வச்ச லெவல்ல ஆள் தூங்கி கொண்டிருக்கிறார். போன அந்த சைனா சகோதரர் சொல்றார், பாரப்ப தூங்குறான், இங்கிருந்து சொல்ற தண்ணி ஊத்தி எழுப்பாவனை பசார் டைம் ஆகும், இன்னும் போகாம என்ன செஞ்சு கொண்டு தண்ணி பாய எடுத்து ஊத்துன்றான், தண்ணி ஊத்துறான், ஒன்றுமே இங்க சும்மா நிக்கிறான். தட்டிப்பாத சகோதரர்களே, ஆல் மவுத் பாருங்க, கோடிக்கணக்கு பெறுமதியான கல்லு கையில் இருக்குது ஜெம், விடிஞ்ச பசாருக்கு போறதுக்கு நீங்க எல்லாரும் சொல்லிட்டு சாதாரண ஒரு வாணி பண்ண நிலைமை யோசிச்சு பாருங்க பாபு, எவ்வளவு ஹோப்போட அந்த அந்த கல்லு வித்துப்பட்டா, அந்த ஜெம் வித்துப்பட்டா, எனக்கு வாசி வந்தா, என்னென்னெல்லாம் செய்வேன் என்ற ஹோப்போட போயிருப்பாங்க. குடும்பத்தார்கள் எவ்வளவு ஒரு ஒரு ஆசையோடு அந்த பிள்ளைய வழி அனுப்பி வச்சிருப்பாங்க. பாருங்க அப்ப மரணம் அப்படித்தான், இதான் நிலைமை. அப்ப இங்க உள்ளவங்க எல்லாம் பதறாங்க, எங்கடையும் ஜெம்ம கொண்டு போயிட்டா, என்ன நிலைமை, ஆள் மௌத்து. அதே மாதிரி தன்சானியால பார்த்திருப்பீங்க, ரெண்டு வாலிபர்கள் காலியை சேர்ந்த சகோதரர்கள், எக்ஸிடென்டாலி மௌத்து, பிசினஸுக்கு போனவங்க. நான் என்ன சொல்ல வரேன், அல்லாஹ் அவங்க சொர்க்கத்தை கொடுக்கணும், நான் என்ன சொல்ல வரேன்டா, வியாபார சமூகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன், நாங்க நாளைக்கு திருந்துவோம், நாளன்றைக்கு திருந்துவோம், அடுத்த கிழமை திருந்துவோம், ரமலான் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருந்துவோம், அல்ல வீடு கட்டினதுக்கு அப்புறம் திருந்துவோம், வெஹிக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் திருந்துவோம், அது வாரம் நாடுகள்ல முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை படிச்சு விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வராங்க, வந்து அடுத்த செகண்ட் அடுத்த செகண்ட் எல்லாத்தையும் விடுறான். எங்களுக்கு கூட நாங்க எந்த சஹாபாக்கள் வரலாறு படிச்சோம், மதுபானம் காய்ச்சி கொண்டிருந்த சமூகம், பீப்பாய்கள் மதுபானங்கள் நிறைச்சி வச்சிருந்தாங்க சஹாபாக்க சமூகம், இஸ்லாம் குர்ஆன் வசனம் இருக்குது, யாயுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் எல்லாமே ஹராம், எல்லாம் கூடாத வசனம் இருக்குது, உடனடியாக பீப்பாய்களை கொட்டி விடுறாங்க. அடே சேத்தத ஏற்கனவே வச்சிருக்கிறத நம்ம குடிச்சு போட்டு இனிமே சேர்க்காம இருப்போம், அது ஒன்றும் சரி வராது. காசு கொடுத்து வாங்கினது, கஷ்டப்பட்டு சேர்த்தது, இந்த முறை குடிச்சிட்டு அடுத்த முறையில விட்டுருவோம், அப்படியெல்லாம் இருக்கல சஹாபாக்க இந்த சமூகத்தை பின்புயர்ந்தவர்கள் நாங்கள், உடனே கொட்டினாங்க. அது ஈமான் சகோதரர்களே. அதே மாதிரி ஹைபர் யுத்தம் நினைக்கிறேன், ஹிஜ்ரி, அதாவது ஹைபர் யுத்தம் நடக்குது, கழுதை இறைச்சியை சாப்பிடுறதுக்கு சமைச்சு கொண்டிருக்கிறாங்க, சட்டியில கொதிச்சு கொண்டிருக்குது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் சாப்பிடுறதுக்கு ரெடி, உடனே அல்லாஹுடைய வகி வருது, கழுதை இறைச்சி இந்த நேரத்தோடு ஹராம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கழுதை இறைச்சி தடை செய்யப்பட்டு விட்டது ஹைபர் யுத்த நேரம்.
சாபாக்கள் அழைச்சி சொல்றாங்க. அப்ப அடுப்புல கொதிக்குது, எங்கட மனசு என்ன சொல்லும், அட இவ்வளவு நாளும் ஹலாலா தானே இருந்துச்சு, இப்பதானே ஹராம் வந்துருச்சு, ஆக்கினதை தின்னுட்டு இனிமேல் கலந்தரைச்சு சமைக்காம இல்ல. ஒரு சஹாபி தயங்கி தயங்கி போய் நபிகளாட்ட போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, கல்லுவை இறைச்சி சமைச்ச சட்டி இருக்குது, அந்த சட்டிய கலகி எடுத்துக்கொள்ளட்டுமான்னு கேட்கிறாங்க. தயக்கத்தோட அதை கூட பயந்து அதை கொட்டி போட்டு சட்டி எடுங்கன்றான். எனவே அந்த சஹாபாக்கள் எப்படி தெரியுமா சகோதரர்களே, உங்க செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் ஹராம் என்ற ஃபத்வா கிடைச்ச உடனேயே அல்லாஹ்வுடைய வஹி வந்த உடனேயே ஒன்று யோசிக்கல, உடனடியாக கொட்டினாங்க. இந்த சமூகத்துல வளர்ற நாங்க ஏன் யோசிக்கணும் ஹராத்த விடுறதுக்கு, ஏன் யோசிக்கணும், கொஞ்சம் யோசிப்பாருங்க. நிறைய பிரச்சனை பின்னாடி சில விஷயங்களை சொன்ன பாருங்க சகோதரர்கள்.